Video disclaimer, spoiler alert by Epic Voice Tamil, and use your headphones. Best experiences by Epic Voice Tamil. ஹாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செராஃப் ஆஃப் தி எண்ட்ல சீசன் ஒன்ல எபிசோட் போய் தான். ஒன்ஸ் அகேன் மை நேம் இஸ் எபிக், வேர் வாட்சிங் எபிக் வாய்ஸ் தமிழ். சேனலுக்கு புதுசாக வந்து எனக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அது கூட நம்ம சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் கீழே இருக்கு, ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. டைரக்டா எபிசோடுக்குள்ள போயிடலாம். போன எபிசோட்ல என்ன பேசுறாங்களோ அதே தான் இந்த எபிசோட்லயும் பேசுறாங்க. மீக்க என்னன்னா, ஐயோ நம்ம கூடிய சீக்கிரம் சந்திக்க போறோம். அப்படி எங்க என்னோட ரிப்போர்ட் பிளாக் 3 நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜப்பானோட இம்பீரியல் டீமன் ஆர்மி மேஜர் கர்னல் ஹிராகி ஷினியா ரிப்போர்ட்டிங், கங்ஷாஷின் ரீஜன்ல உள்ள மக்களை வேம்பர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இப்போ என்னோட ரிப்போர்ட் என்னாலே படிக்க முடியல. டேய் இச்சனோ, தூங்காத கிளம்பு. ஓ மீட்டிங் முடிஞ்சிச்சா, நான் கிளம்புறேன். உன்னோட நாக்கு என்னதான் பண்றது? நீ வெறும் சாதாரண இச்சனோ. ஓ கிரேட் ஜெனரல் ஹிராகி ட்ரென்ட்ரி, என்ன மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் ரொம்ப சோர்வா இருந்துட்டேன், அதனாலதான் இப்படி பேசிட்டேன். உனக்கு மரியாதை கொடுக்கவே தெரியல. உன்னை பதவியில இருந்து இறக்கனாதான் சரிப்பட்டு வரும். நம்மளால முடியாது சார், ஏன்னா அவர் இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம். சரி விடுங்க விடுங்க, என்னோட ரிப்போர்ட் மறுபடியும் நான் கண்டினியூ பண்றேன். சரி நான் வெளில போறேன். எனக்கு எந்த விஷயம் சொல்றதா இருந்தாலும் எனக்கு அப்புறமா அனுப்புங்க, நான் போய் தூங்க போறேன். தூக்கமா வருது. டே குரண், நீ மோசமா ஏதாச்சும் பண்ணினா என்னால கூட உன்னை காப்பாத்த முடியாதுடா. அதுக்கு குரண், நான் இந்த மாதிரி விஷயத்த உங்கள்ட்ட கேட்கவே இல்லையே. ஹிராகி ஃபேமிலியில இருக்கவங்க ஜப்பானோட இம்பீரியல் டீமன் ஆர்மியோட மொத்த கண்ட்ரோல் அவங்க கையில தான் இருக்கு. இந்த இடத்துக்கு இச்சினோஸ் ஃபேமிலி தேவையே கிடையாது. அப்ப நான் உன்னோட இடம் உனக்கே தெரியுமில, தெரிஞ்சுக்கிட்டே நீ பேசுற. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா உனக்கு? சரி நான் போறேன். வெளில வந்ததுக்கு அப்புறம் நரக மாதிரி இருந்துச்சு அந்த இடம், தலைவலி. உனக்கு கடைசியில கண்டுபிடிச்சிட்ட குரண். ஐயோ என்னன்னா, அடிக்க வர அசால்ட்டா பிடிச்சிட்டு. நீ எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்க. இங்க பொலிட்டீஷியனா நிறைய ஒர்க்கு இங்க வந்துருச்சு, அதனாலதான் இங்க இருந்தேன். ஏன்டா எனக்கு இம்பீரியல் ஆர்மி தரம் சொல்லிட்டு 10 நாள் காணாம போயிட்டேன். உன்னை கடைசியில தேடி கண்டுபிடிக்கிறது நான் பட்டப்பாடு, எனக்கு தான் தெரியும். அதுக்கு குறையன், நீ இன்னும் பழி வாங்கணும்னு ஒரு ஆசையில இருக்கியா? ஆமா, நான் வாழ்றதே அதுக்காக தான். ஹைராசை பாக்குறதுக்குள்ள இங்க இருந்து இவனை கூட்டிட்டு சீக்கிரமா போகணும் அப்படின்னு மனசுக்குள்ள பேசிட்டு இருக்க. சரி இப்ப நீ என்ன பண்ணணும், டீமனோட கான்ட்ராக்ட் போகணுமா? சரி வா கூட்டிட்டு போறேன். உண்மையதான் சொல்றியா? ஆமா. நீ ட்ரைனிங் முடிய முடிக்காம போ, எனக்கு அது பிரச்சனை இல்ல, ஏன்னா அது உன்னோட பிரச்சனை. ஒரு வழியா ஓகேன்னு ஒத்துக்கிட்டான். இப்ப நீ ஒரு பைத்தியன்னு நீயே நிரூபிக்கிற. மனசுக்குள்ள சிரிக்கிறது எனக்கு நல்லா கேக்குது. உனக்கு அடிக்கடி படல இல்ல, ஏன்னா அவர் சும்மாவே புரட்டி எடுப்பாரு, நீ வேறையா உரிச்சு எடுத்திருப்பாரு. ஆனா அவரு ப்ராமிஸ் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா அதை நிறைவேற்றுவாரு. யூ என்னன்னா, ஆமா கடைசியில என்னால அந்த ரத்த வெறி பிடிச்சவனுங்களை கொல்ல முடியும். அப்படியே இன்னொரு இடத்துல மீக்கா, அங்க இருக்கிற பிளைட்ட பாத்திட்டு இருக்க, நீ கடைசியில ரொம்ப ஹாப்பியா இருக்கன்னு நினைக்கிறேன். மீக்கா, உன் மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். மீக்கா என்னன்னா, அவன் சொன்ன எந்த வார்த்தையும் கேட்காம நான் அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்க, அங்கங்க சின்ன சின்ன பசங்க படுத்து தூங்கிட்டு இருக்க. மீக்கா அப்படியே கீழே அவன் வீட்டை பாக்குறான். அப்படியே அவன் வீட்டுக்கிட்ட வர, வீட்டுக்கு கதவை திறக்க போக, அந்த வீட்டுல ஒரு சின்ன பைய கதவை திறக்கிறான். மீக்கா பார்த்தோன்னே அவன் பயந்துற. மீக்கா பயப்படாத அப்படின்னு தொடவார பக்கத்துல இந்த சின்ன பொண்ணு தட்டி விட. மீக்கா எதுவுமே சொல்லாம திரும்பி போயிடுறான். அப்படியே ஸ்கூல்ல எஸ்எம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எஸ்எம் எழுதின பேப்பர்ஸ் எல்லாம் எல்லாரும் வாங்கிக்கீங்க, எல்லாருக்கும் அவங்க அவங்க பேப்பரை கொடுக்க. யூ நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்ம யூ பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வாங்கி இருக்குது முட்டை. யாரும் பாக்கலன்னு நினைக்க, பின்னாடி நினைக்கிறா உனக்கு எல்லாம் காமிக்க மாட்டப்போ, நீ கொடுக்காட்டி என்ன நானே எடுத்துக்கிறேன். தேவை கிடையாது. ஆவுனா நீ அடிக்கடி பைத்தியம் மாதிரி பண்ற, டீம் ஒர்க் பண்ணாம மிலிட்டரியில ஜெயிக்கவே முடியாது கண்ணா. நிச்சயமா என்னால முடியும், ஒரு நாள் நான் சொன்னதை செஞ்சு காமிப்பேன். அன்னைக்கு ஒரு நாள் என்ன பார்த்து பரமப்படுவேன். சின்ன புள்ள மாதிரி பண்ற, யாரு சின்ன புள்ள? ஹே கைஸ், சின்ன பிரச்சனை. யூ நீ சின்ன வயசுலயே வேம்பையரோட கேபிட்டல்ல இருந்ததுனால உனக்கு ஜாப்பனீஸோட இங்கிலீஷ் லத்தின் உனக்கு நல்லா தெரியும்ல, அதனால சொல்லி கொடுத்தாலும் புரிய போறது இல்ல. ஆமா உன்னோட சின்ன மூலையில கூட ஒண்ணுமே இல்லையா? என்ன யார பத்தி என்ன சொன்ன? உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன் ஸ்கோரை பாக்குற? அப்புறம் உன்னோட ஸ்கோரை காமி பாத்துக்க. லத்தின் இங்கிலீஷ் கூட
ஜாப்பனீஸ்லயும் ஃபர்ஸ்ட் மார்க். ஐயோ, அத பாத்துட்டு வாயடிச்சு போயிடுறா. உனக்கு ஜாப்பனீஸ் கூட உனக்கு ஒழுங்கா வராதுல. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஐயோ என்னன்னா, வேம்பயர கொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒன்னதா கொல்லுவேன், அடுத்த சைண்டே ரெண்டு பேருக்கு சண்டை முத்திட. ஏ அடிச்சுக்காதீங்கடா. ஏ எல்லாரும் உட்காருங்க, முதல்ல கிளாஸ் இன்னும் முடியல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்பயும் இந்த இடம் சத்தமா தான் இருக்கு. லெட்டினன்ட் கேனன் குரன், நீங்க திரும்பி வந்துட்டீங்க. ஓ சயோரி, என்ன சத்தம் அங்க? பார்த்தா இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஏ கொஞ்சம் அவனை பார்த்து ஒன்னு பேசணும். ஏ குரேன், என்னடா ஆச்சு, எனக்கு இம்பீரியல் ஆர்மி தரேன் சொன்னீங்க. நவர் நான் பேசுறேன். பிளீஸ் லெட்டினன்ட் கேனல் இச்சினோஸ், நீங்களே தெளிவா சொல்லுங்க, ஏன் கிளாஸுக்கு பத்து நாளா வராம எங்க போனீங்க? இன்ஃபெர்னல் ஆர்ம்ஸோட கான்ட்ராக்ட் போடுறதுக்கு எனக்கு திறமை இருக்குன்னு நான் நம்புறேன். அட பைத்தியக்காரனுங்களா, உண்மையான விஷயத்துக்கு நீங்க இன்னும் தயாராகல. உன்னால முடியாது. நம்ம யூ என்னன்னா, கிமிச்சிய பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, அவனை விட நான் திறமையானவன். வாயமுடுறா. என்னடா அடுத்த செகண்ட் ஹாஃப் மூஞ்சில குத்திக்க. இப்ப இவனுக்கு தயாரா இருக்கானுங்களா? நான் 16 வயசுல இருக்கும் போது எப்படி இருந்தானோ அதோட இவனுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கானுங்க, அவ்வளவுதான். அப்ப நான் ரிசல்ட் என்ன? அந்த டீமன் எதிர்த்து போராடி வர ஒரே ஒருத்தர் மட்டும்தான் முடியும். சோட்டமோ உயிச்சி என்ன? சரி சரி, நான் விஷயத்தெல்லாம் சிக்கலாக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன். இதை வச்சு ஒரே ஒரு ஷாக்கு மட்டும் கொடுப்போம். என்ன? வேணாம் வேணாம். ஆகா, இனிமேதான் சூடு பிடிக்க போகுது. குரின் அவரோட சுவாடை எடுத்து தரையில சுருவ, அந்த மொத்த ரூமுமே இருள் சூழ ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட் பயப்பட, இது என்ன, இது என்னால மூச்சு விட முடியல, இப்ப என்ன நடக்குது, ஏதோ ஒண்ணு என்னோட இதயத்தை நசுக்குது, எல்லாருக்கும் என்ன ஆச்சு? சரி போதும், அடுத்த செகண்ட் எல்லாம் நார்மலாயிட. இப்ப யாரு ஆக்டிவா இருக்கா? ஏன்னா அவங்க ட்ரைனிங் எடுத்தவங்க. அப்படி ஆக்டிவ் இல்லாதவங்க ட்ரைனிங்கே சரியா எடுக்காதவங்க. அதனால நீங்க ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிங்க. மிச்ச தாக்கு பிடிச்சவங்க அந்த இம்பீரியல் ஆர்மியோட கான்ட்ராக்ட் பண்றதுக்கு போகலாம். இன்னும் நீங்க நின்னுட்டு இருக்கீங்களே, அதுக்காக உங்களுக்கு 4 ஸ்டார் தரேன். பிளாக் டீமன் சீரீஸ்க்கான டெஸ்டி உங்களுக்கு கொடுத்தேன், அதுவும் என்னோட ஸ்வாட வச்சு. சரி வாங்க போவோம். இவங்க மயக்கப்பட்டு விழுந்துற. அட ஆளு குறைஞ்சிருச்சே, இப்ப மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? யூ கிமிஷிக்கு, யூச்சி, நீ தான் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டியா? ஆமா. சரி சரி, நானே ஒரு சைண்ட் குழம்பிட்டேன். சூப்பர் உங்கு. சரி என் பின்னாடியே வாங்க. அதுக்கப்புறம் இவங்களை கூட்டிட்டு போக, இவங்க என்னன்னா, நீங்க வழக்கம் போல பண்ற விஷயம் தான், ஆனா இன்னைக்கு பிளாக் டீமன் சீரீஸ் வச்சு யூச்சிக்கு டெஸ்டிங் பண்ணுவீங்கன்னு தெரியாது. அதுல ஏதாச்சும் உனக்கு பிரச்சனையா? இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவனால ஒரு டீமனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு அவன் ஸ்ட்ராங்கா இல்லனா அவன் கண்டிப்பா செத்து போயிடுவான். இப்படி இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்க ஷயூரி, ஆனா அவர் வாயிட்டு, சரி யூச்சி, உன்னோட சிஸ்டருக்கு உன்ன வேம்பயரை பழி வாங்கணும்னு நீ ஆசைப்படுறீல்ல? அதுக்கு யூச்சி கொஞ்சம் திணற, இப்போ உன்னோட வாழ்க்கை ஊசலாடிட்டு இருக்கு, இதுல நீ இறந்து கூட போகலாம். பயமா இருந்துச்சுன்னா திரும்பி போயிடு. யூச்சி வேணாம், உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் இங்க யாருமே கிடையாது, அதை நானும் ஒத்துக்கிறேன், அதனால நீ திரும்பி போயிடு. இதை கேட்டவனே யூச்சிக்கு சின்ன வயசுல நடந்ததால் ஞாபகம் வருது. நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நான் அதே இடத்துலதான் இருக்கேன். யூச்சி நாங்க சொல்றத கேக்குதா இல்லையா? நான் கண்டிப்பா வருவேன், ஏன்னா நான் ஸ்ட்ராங் ஆகணும். நான் இதெல்லாம் விட்டு கொடுக்கறதா இல்ல. இதை கேட்டுட்டு சரி வாங்க போகலாம், சீக்கிரமா வாங்க, ஏன்னா கான்ட்ராக்ட் செரமோனி இருக்கு. அதுக்கப்புறம் லிப்ட்ல ஏறி பேஸ்மெண்ட்டுக்கு போக. டே இவ்வளவு தூரம் வந்துட்டு ஏன் பயப்படுற? ஏ எதை நினைச்சு கவலைப்படாத, இப்ப எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கலாம். சரி என் பங்கு நானும் கேக்குறேன், எப்படி இருக்க கிமிஷிக்கு? சின்னவா அவளோட வேலையை காமிச்சு விட, மறுபடியும் ரெண்டு பேரோட சண்டை ஆரம்பிக்க? ஏ யூ, இதுக்கு முன்னாடி நீ டீமனோட சண்டை போட்ட மாதிரி இந்த டீமன் கிடையாது. அது முதல்ல உன்னோட இதயத்தை தான் குறி வைக்கும், அதை நீ விட்டு கொடுத்துட்ட உன்னை மொத்தமா முழுங்கிடும். அப்படியே அவங்க பேஸ்மெண்ட்டுக்கு வந்துரு. அப்படியே அவங்க நடந்து அந்த இடத்துக்கு வர, இங்கதான் எல்லாமே இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமன்ஸ கொண்ட வெப்பன்ஸ் இதெல்லாம். ஸ்ட்ராங்கா? நம்ம யூ என்னன்னா, இதை வச்சு நம்ம வேம்பயர்ஸ் கொல்ல முடியுமா? அதெல்லாம் உன்னோட திறமையை பொறுத்தது. அவங்க எல்லாம் பார்க்க உங்க ஸ்வாட் மாதிரியே இருக்காங்க. ஆமா ஆமா, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரேரான பிளாக் டீமன் சீரீஸ் வெப்பன்ஸ். ஏ பேசணும்னா பேசிக்கிட்டு தான் இருப்பீங்க, ஆரம்பிக்கலாம். சரி ஆரம்பிங்க. உனக்கு பிடிச்ச வெப்பனை எடுத்துக்கிட்டு அந்த சர்க்கிளுக்குள்ள போயிடு. நீங்க அந்த வெப்பனை தொட்ட அடுத்த செகண்ட் கான்ட்ராக்ட் செரமோனி நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்க அந்த டீமனை தோக்க அடிச்சிட்டீங்கன்னா அதோட பவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தப்பு தவறி நீங்க அதுக்கு இரையாயிட்டீங்கன்னா அதுவே உங்களை கொன்னுடும். இப்படி இருந்தாலும் நீங்க செத்துருவீங்க. எதுக்கு சொல்லிக்கிட்டு, உங்களுக்கு எது நடக்கலன்னா நானே உங்களை கொன்னுடுவேன். இது கேட்டுட்டு இவங்க பயப்பட, நம்ம யூ, நான் இதுக்காக தான் இத்தனை நாள் காத்திருந்தேன். என்னோட ஃபேமிலியை கொன்னவன நான் கண்டிப்பா பழி வாங்குவேன். மீக்கா என்கிட்ட பிரிச்ச வேம்பயரை நான் தேடி வந்து கொள்ளுவேன். நான் வாழ்றத இப்ப அதுக்காக தான். என்ன பாத்துட்டு இருக்கீங்க, எடுங்க. நம்ம யூ அந்த ஸ்வாடை எடுக்க. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முக்கியமா சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து என்ன நடக்க போறத அடுத்த எபிசோடு பார்த்து தெரிஞ்சுங்க. சரி ஓகே கைஸ், பை, சி யூ, டேக் கேர்.